வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பொய்யோ மெய்யோ. இன்னைக்கு நம்மளோட பயணத் தகவல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தமே போடாம 11 இடங்கள்ல வந்து ஹைடெக் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காம் சாலைகள்ல, அது எங்க எதுக்கு அப்படின்னு பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. கொல்கத்தாவுடைய போக்குவரத்து காவல்துறை வந்து சாலையுடைய முக்கிய நகரங்கள்ல 11 ஹைடெக் கேமராக்கள் பொருத்திருக்காங்களாம். அந்த கேமராக்கள் மூலமா வந்து சிக்னல் வந்து வாகன ஓட்டிகளுக்கு போய் சேருமாம். அந்த சிக்னலை பார்த்து ஸ்பீடா போற வண்டிகள் வந்து அவனோட ஸ்பீட குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபைன் கட்டாம தப்பிக்கலாம். இல்ல அதே மாதிரி நான் ஸ்பீடா தான் போவோம் அப்படின்னு சொன்னா அவங்க வண்டியோடைய பதிவின் படி அவங்களுக்கு ஒரு SMS போகுமா. அதுல வந்து அவங்க எந்த இடத்துல எவ்வளவு ஸ்பீட்ல போனாங்க அப்படிங்கறத பத்தியும், அதுக்கு அவங்க எவ்வளவு ஃபைன் கட்டணும் அப்படிங்கறத பத்தியும் ஒரு மெசேஜ் போய் சேருமாம். இந்த மாதிரிலாம் பண்றதன் மூலமா வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க. இந்த கேமராக்கள் பத்தி வந்து ஒரு அதிகாரிகள் பேசும்போது, இந்த மாதிரி ஹைடெக் கேமராக்கள் வந்து இப்பதான் பொருத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீடா போனாங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல சிக்னல் மட்டும் தான் நாங்க வந்து கொடுப்போம், ஆனா இப்ப பொருத்திருக்க டிஸ்பிளேயோட சேர்ந்து அந்த ஹைடெக் கேமராக்கள்ல வந்து மெதுவா போங்க அப்படின்னா எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டிஸ்பிளே போர்டு டிஸ்பிளே ஆகும் தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரோட்ல வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோம். அந்த ரோட்ல வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே போர்டு டிஸ்பிளே ஆகுமாம். அதுவே 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போச்சு அப்படின்னு சொன்னா வந்து மெதுவா போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே போர்டு டிஸ்பிளே ஆகுமாம். அதுவே வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல அந்த வண்டி போச்சு அப்படின்னு சொன்னா எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே போர்டு டிஸ்பிளே ஆகுமாம். இதன் மூலமா வந்து வாகன ஓட்டிகள் வந்து ஸ்பீடா போறத குறைச்சிக்கலாம், ஆக்சிடென்ட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்றதன் மூலமா வந்து வாகனம் ஓட்டுறவங்களுக்கும் போலீஸ்க்கு முதல்ல நடக்கிற பிரச்சனைகள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கேமராக்கள் வந்து பகல்ல மட்டும் இல்லாம நைட்லயும் செயல்படுமாம். என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் அது தகுந்த மாதிரி செயல்படுமாம் இந்த கேமராக்கள் வந்து. என்னதான் வந்து போக்குவரத்து காவல்துறை வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் நாம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா உடனே பண்ண முடியாது. அதனால நம்மளும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வாகனத்துறை வேகங்களை வந்து குறைச்சிக்கிட்டு ஆக்சிடென்ட் எல்லாம் குறைப்போம். முக்கியமா வந்து சாலையுடைய அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி போனாலே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இதே போல சூப்பரான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும். வேற சூப்பரான வீடியோல பாக்கலாம். நன்றி.